இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தனக்கு இளம் வயதில் தேசபக்தியை கற்றுத்தந்தது RSS இயக்கம்தான் என்று தனது பிரிவு உபச்சார விழாவில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் சுமார் 14 ஆண்டுகள் பணியாற்றிய கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸின் பிரிவு உபச்சார விழா திங்கட்கிழமை நடைபெற்றது. அதில் மேற்கு வங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். அந்த விழாவில் பேசிய நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ், எனது பணிக்காலத்தில் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்துள்ளேன், நியாயமான தீர்ப்புகளை வழங்கியுள்ளேன். இது எனக்கு பெரிதும் மன திருப்தியை தந்தது. குழந்தை பருவம் முதல் நான் RSS இயக்கத்தில் பணியாற்றியுள்ளேன். பல நல்ல விஷயங்களை இந்த அமைப்பு எனக்கு கற்றுத்தந்தது. RSS மூலம் நேர்மை, தேசபக்தி, அனைவரும் சமம் என்பது எனக்கு போதனைகளாக கிடைத்தது. இது என்னை செதுக்க வாய்ப்பாக அமைந்தது. நீதிபதியாக பணியாற்றியதால் சில ஆண்டுகளாக அந்த அமைப்புடன் நான் தொடர்பில் இல்லை. அதே நேரத்தில் அங்கிருந்து அழைப்பு வந்தால் மீண்டும் அவர்களுடன் சேர்ந்து அவர்கள் வழங்கும் நல்ல பணிகளை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தான் RSS முன்னாள் உறுப்பினராக இருந்தும் கூட தனது செல்வாக்கை பணியிடத்தில் சுயநலத்திற்காக பயன்படுத்தியது இல்லை என்று குறிப்பிட்ட அவர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஒரே மாதிரி நடத்தியதாக தெரிவித்துள்ளார். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராக பாஜக பொருளாளர் கால அவகாசம் கேட்டிருந்த நிலையில் கோவையில் உள்ள அவரது வீட்டிற்கே சென்று CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு தமிழக பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயக் மற்றும் மாநில பொருளாளர் SR சேகருக்கு CBCID போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கோரியிருந்தனர். இந்த சூழலில் கோவையில் உள்ள பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் வீட்டிற்கே சென்று CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக பொருளாளர் SR சேகர், தேர்தல் நேரத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக CBCID போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். வெளியூர் செல்வதால் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஆனால் காவல்துறையினர் நேரில் விசாரணைக்கு வந்தனர். இந்த விசாரணையின் போது 4 கோடி ரூபாய் பணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்லை என்று சொன்னேன். சட்டப்பூர்வ மரியாதை கொடுத்து போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளித்தேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு காவல்துறையை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று விமர்சித்த அவர், 30ஆம் தேதிக்கு பின் ஆஜராவதாக சொல்லியிருந்தும் முன் தகவல் இல்லாமல் நேரில் வந்தது உரிமை மீறல் என்று சாடியுள்ளார். பின்னர் இந்த விசாரணை குறித்து பேசிய SR சேகர், விசாரணையில் போலீசாரின் கேள்விகள் சம்பந்தம் இல்லாதவை என்றும் பாஜகவை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக மேற்கொண்ட இந்த முயற்சிகள் மிகப்பெரிய தோல்வியடையும் என்றும் குறிப்பிட்டார். ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி பேசியதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்தில் நாகரிக வரம்புகளை மீறாமல் கொள்கை, கோட்பாடுகள், அரசின் சாதனைகள் ஆகியவற்றை முன்வைத்து வாக்கு சேகரிப்பதில் முன்னுதாரணமாக திகழ வேண்டிய பிரதமர் மோடி வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மக்களிடையே பகை உணர்வையும் மாநிலங்களுக்கு இடையே குரோதத்தையும் தூண்டி வருவது நாட்டிற்கு நல்லதல்ல என்று எச்சரித்துள்ளார். ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருந்தார். அதை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், பிரதமரின் இந்த பேச்சு கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்று விமர்சித்துள்ளார். மேலும் ஆலயத்தின் பொக்கிஷங்களை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என்றும், தமிழர்கள் மீது மோடிக்கு ஏன் இத்தனை வெறுப்பு என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திற்கு வரும்பொழுது தமிழ் மொழியை உயர்வாக பேசி தமிழர்களை பாராட்டும் பிரதமர் மோடி,
வட மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் பொழுது தமிழக மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்கள் போலவும் பேசுவது அவரின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது என்று சாடியுள்ள ஸ்டாலின் தமிழர்கள் குறித்து அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆந்திராவில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த என்ஐஏ அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் 12 தேதி இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட 2 கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் செவ்வாய்க்கிழமை இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அந்த வகையில் ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ராயதுர்க்கம் நகரில் உள்ள ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அப்துல் வீட்டில் என்ஐஏ சோதனை நடைபெற்றது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அப்துல்லின் மகன்கள் பெங்களூரில் வசித்து வந்த நிலையில் சில மாதங்களாக அவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. காணாமல் போன அவர்களுக்கு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பது ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் அப்துல்லின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் நடந்த சம்பவம் தொடர்பாக ஆந்திராவில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரையில் கூட்டு குடிநீருக்காக கட்டப்பட்ட தொட்டியில் தேங்கிய மழை நீர் அருவி போல் கொட்டியதால் நடு ரோட்டில் இளைஞர்கள் குளியல் போட்டனர். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே புதிதாக கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக உயர்மட்ட தொட்டியில் தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. அந்த பகுதி வழியாக சென்ற 2 மற்றும் 4 வாகன ஓட்டிகள் உற்சாக மிகுதியில் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் நீரில் குளித்தனர். அந்த வழியே சென்ற ஆட்டோ ஓட்டுநர் இந்த நீரை பயன்படுத்தி தனது ஆட்டோவை சுத்தப்படுத்தினார். இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இன்னும் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் சோதனை முயற்சியில் நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது எனவும் மாநகராட்சி ஊழியர்கள் தெரிவித்தனர். சில நாட்களாக மதுரையில் பெய்த கனமழையின் காரணமாக தொட்டியில் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் மதுரை மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஊழல் திருப்தி
திருப்திப்படுத்தும் அரசியல் மற்றும் சனாதனத்தை எதிர்க்கும் இண்டி கூட்டணிக்கு ஜூன் 4 மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது பெரிய அடி நிச்சயம் கிடைக்கும். எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை பறித்து அரசமைப்பை மாற்ற காங்கிரஸ் விரும்புகிறது. அம்பேத்கர் இல்லாமல் இருந்திருந்தால் எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை வழங்க ஜவஹர்லால் நேரு அனுமதி இருக்க மாட்டார். காங்கிரஸ் வெட்டிவிட்டு சென்ற குழிகளை நிரப்புவதற்காக முதல் 10 பாஜக அரசு செலவிட்டுள்ளதாகவும் அடுத்த 5 இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல விரும்புவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுடெல்லியில் சென்ற முறை நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத தமிழக அரசை கண்டித்து நாகையில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அறிவு திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட ஆணையத்தை கண்டித்தும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலின் நடவடிக்கையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணைய தீர்மான நகலை எரிக்க முயன்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் விவசாயிகளிடமிருந்து நகலை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருவாரூர் மேகதாது அணை குறித்த காவிரி மேலாண்மை ஆணைய நகலை தீயிட்டு எரித்து காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவிரி விவசாய சங்க நிர்வாகிகள் கூறுகையில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழக அரசு துணை போகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் டெல்டா வறண்ட பாலைவனமாக மாறும். இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும். நடைபெற இருக்கும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு இதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று காவிரி விவசாய சங்க நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்தனர். பழனியில் குடிசை பகுதியில் வசித்து வரும் 6 படிக்கும் ஏழை மாணவனின் அசாத்திய கண்டுபிடிப்பு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சத்யா நகரை சேர்ந்தவர் முரளி. இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். இவர்களது மகன் மோகன்ராஜ் இங்குள்ள சிறுமலர் நடுநிலை பள்ளியில் படித்து வருகிறார். இவர் 6 முடித்து 7 செல்கிறார். படிப்பிலும் சுட்டியான மோகன்ராஜ் தந்தை முரளியின் ஊக்கத்தால் சிறிய போன், மிக்சி, கிரைண்டர் முதலிய சாதனங்களை பழுது பார்க்கும் முறை, கையாளும் முறைகள் குறித்து சிறு வயது முதலே கற்று வந்தார். அதன் முயற்சியாக பல்வேறு சிறிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். வேக்கம் கிளீனர், பிரேக்கை பிடித்தால் லைட் எரியும் வகையிலும், மழை நேரங்களில் மாடியில் காய வைக்கும் துணிகளை நனைய விடாமல் இருக்க பேட்டரி, ஒயர், லைட், பிளேடு, அடாப்டர் மற்றும் சுவிட்ச்களை கொண்டு வெறும் 110 செலவில் மழை வந்தால் எச்சரிக்கும் வகையில் அட்டையில் ஒரு மாதிரியை வடிவமைத்து அசத்தியுள்ளார். இதை மாடியில் பொருத்தும் செலவை வெறும் 500 செய்ய முடியும் என்றும், தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிறைந்தவுடன் அலாரம் அடிக்கும் வகையிலும் மாற்றியமைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட முயற்சியாக வீட்டிற்கு பயன்படும் வகையில் ரோபோவை வடிவமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மோகன்ராஜ் போன்ற இளம் விஞ்ஞானிகளை பள்ளிக்கல்வித்துறை ஊக்குவிக்க வேண்டும் என கல்வியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பெயர் வந்து மோகன்ராஜ். நான் 7th படிக்கிறேன். எனக்கு 12 ஆகுது. எனக்கு இந்த ஆர்வம் எங்கள் அப்பாட்டிருந்து தான் நான் இந்த கற்றுக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்வம் இருக்குது. நானாகவும் ஏதாச்சும் கண்டுபிடிப்பேன், யூடியூப்பும் பார்த்து கண்டுபிடிப்பேன். இதில் நான் கண்டுபிடிச்சது வந்து ரெயின் அலர்ட் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன், ஏர் கூலர் கண்டுபிடிச்சிருக்கேன், என் வேக்யூம் கிளீனர் கண்டுபிடிச்சிருக்கேன், லைட் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் ஃபேன்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்புறம் வாஷிங் மிஷின் ஓடுற மணிக்கெலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனாலயே நான் இப்போ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து ரெயின் அலர்ட் சிஸ்டம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். இதனால என்ன பயன் கேட்டிங்கன்னா, இப்போ மாடியில் வந்து சில பேர் துணியை காய போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ மழை பெஞ்சிச்சுன்னா துணியெல்லாம் நனைஞ்சிருது. அதனால அந்த சிஸ்டத்தை மேலே செட் பண்ணிட்டோம்னா கீழே பசர் அடிக்கும். மழை வரும்போது கீழே பசர் அடிக்கும். இதுதான் இதோட யூஸ். இதுக்கு செலவானது வந்து 130 HW பேட்டரி, வயர், பசர், 2 பிளேடு, அப்புறம் ஸ்விட்ச், ஒரு லைட், அவ்வளோதான்.
இதை வந்து இப்ப நீங்க டெமோ தானே காமிச்சீங்க, இது வந்து வீட்டுல செட் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு 500 ரூபாய்க்குள்ளதான் செலவாகும். இது மழை இல்லாம வேற என்ன இதுல யூஸ் பண்ணலாம்? டேங்க்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் டேங்க்ல. இப்போ வாட்டர் டேங்க் நிறைய பேர் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க. இப்போ வாட்டர் டேங்க் நிறைஞ்சு தண்ணி கீழே போகுது. அதனால இதே மெத்தடா அப்படியே அந்த பிளேட் அந்த தண்ணியில வச்சிட்டோம்னா இப்போ தண்ணி நிறைஞ்சு மேலே வரும்போது அதே மாதிரி அலாரம் அடிக்கும். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ரசாயன கழிவுகள் கலந்த நீரால் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊதுகுழி அருகே அமைந்துள்ள நஞ்சராயன் குளம் ஆண்டுதோறும் வலசை வரும் பறவைகளின் சரணாலயமாக விளங்கி வருகிறது. இங்கு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து வரும் பறவைகள் தங்கிவிட்டு செல்வது வழக்கம். இதனால் தமிழக அரசு நஞ்சராயன் குளத்தை பறவைகள் சரணாலயமாக அறிவித்துள்ளது. 280 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நஞ்சராயன் குளத்தில் ஏராளமான மீன்கள் இருக்கின்றன. ஆனால் 2 நாட்களாக பெய்த கனமழையால் ஓடை, நொய்யலாறு என அனைத்து இடங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதை பயன்படுத்திக் கொண்ட சில சாய ஆலைகள் சட்டவிரோதமாக சாய கழிவுகளை திறந்துவிட்டுள்ளன. இந்த ரசாயனம் மிகுந்த கழிவுநீர் நஞ்சராயன் குளத்தில் கலந்ததால் அதில் வாழ்ந்த எண்ணற்ற மீன்கள் இறந்து நீரில் மிதந்தன. இறந்த மீன்கள் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. உடனடியாக உயிரிழந்த மீன்களை அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேட்டை தடுப்பதுடன் முறைகேடாக சாய கழிவுகளை திறந்துவிட்ட சாய ஆலைகளை கண்டறிந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவருப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் ரசாயன நுரைகளால் 3 டன் மீன்கள் செத்து மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஓசூர் கிழவருப்பள்ளி அணைக்கு தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஆனால் கர்நாடகாவில் இருந்தே ரசாயன கழிவுகள் கலந்து நீர் வருவதால் அதிகளவு நுரையுடன் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. இங்கிருந்து திறக்கப்பட்ட நீரானது கிருஷ்ணகிரி அணைக்கு வருகிறது. இந்த அணை மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கமாகும். இங்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு பொது ஏலம் மூலம் விவசாயிகள், வியாபாரிகள் பயனடைந்து வருகின்றனர். சில நாட்களாக தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் கலந்து வருவதால் 1000கணக்கான மீன்கள் இறந்து அணையின் கரையோரம் ஒதுங்கியதை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் இங்கு திறக்கப்படும் நீரை பருகும் கால்நடைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். எனவே தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரை கலைஞர் கருணாநிதி நினைவு நூலகத்தில் மழைநீர் புகுந்ததால் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக பரவிய செய்திக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என நூலக நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை பெய்த கனமழையால் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் கீழ்த்தளத்தில் செயல்பட்டு வரும் பார்வையற்றோர் பிரிவு மற்றும் கலைக்கூட்டத்தில் மழைநீர் புகுந்தது. இதனால் பார்வையாளர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. மேலும் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக செய்தி பரவியது. இந்நிலையில் பார்வையாளருக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று நூலக நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து நூலக நிர்வாகம் கூறுகையில், கலைஞர் நூலகத்தின் மொட்டை மாடியிலிருந்து மழைநீர் பைப் வழியாக தரைதளம் வந்து முன்கூடத்தின் கீழே உள்ள தொட்டியில் சேகரிக்கப்பட்டு வெளியே வரும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நூலகம் அமைந்துள்ள தல்லாக்குளம் பகுதியில் மிக அதிகமாக 108 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் தரைதளத்தில் தொட்டியிலிருந்து மழைநீர் பொங்கி வெளியேறியது. ஆனால் உடனடியாக நீர் வெளியேற்றப்பட்டு மீண்டும் இதுபோல நிகழாமல் இருப்பதற்கு பெரிய அளவிலான பைப் பொருத்தப்பட்டுவிட்டது. இதனால் பார்வையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக வரும் செய்தியில் உண்மை இல்லை. குழந்தைகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம்களும் வாசகர்களுக்கான அனுமதியும் பாதிக்கப்படவில்லை என்று நூலக நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது.